ஐயோ போச்சே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்த் ஷோ. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, மதுரையோட ஃபேமஸ் டிஷ்ஷான பருத்தி பால் சாப்பிட வந்திருக்கோம். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, மதுரை பக்கம் போனீங்கன்னா பருத்தி பால், தேங்காய் பால் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸா கிடைக்கும். அதே டிஷ் நம்ம சென்னையில நான் ரொம்ப நாளா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா நம்ம ஏவிஎம்மோட பேக் சைடுக்கு இருக்கும், டுவர்ட்ஸ் கே நகர்ல. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லொக்கேஷனையும் கொடுக்குறேன், வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 இயர்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் வந்து ரோட்ல கடை இருந்தாலும் இவங்க இன்னும் அந்த பாரம்பரிய முறைப்படி சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் போட்டுதான் அந்த பருத்தி பாலை தயாரிக்கிறாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். மழை காலத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டா நம்மளுக்கு தொண்டைக்கு வந்து கம கமன்னு கொஞ்சம் கனகனன்னு நம்மளுக்கு நல்லா இருக்கும். வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மதுரையோட ஸ்பெஷல் ட்ரிங்க், தேங்காய் பால் பாயாசம், பருத்தி பால் பாயாசம்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ணனை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4-5 வருஷமா கிட்ட தெரியும், 5 வருஷம் கிட்ட தெரியும். நான் அப்படியே ஆக்டிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இப்படி வர சொல்ல அண்ணன் கூட பழகுவேன். அங்கே என்னன்னா, மெயினாக கொஞ்சம் கத்தி நம்ம ஏதாவது வாய்ஸில் இது பண்ணிட்டோன்னா, அண்ணங்கிட்ட வந்து ஒரு பருத்தி பால் வந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தொண்டை சும்மா கிண்டின்னு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? சொல்லுங்கண்ணா, இந்த பருத்தி பால் பற்றி சொல்லுங்கள். இதுக்கடுத்தது நம்ம அப்பா வழியால் தானே இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு ட்ரெடிஷனாக அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லுங்கள். இப்போ வந்து அப்பா தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. பருத்தி பால் வந்து நம்ம மதுரை சைடு, சிவகங்க சைடுனா ஃபேமஸான விஷயம். இப்போ சொல்ல போனால் அதில் பருத்தி பாலில் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மாதிரி ஐட்டம் சேர்க்கறது, வேறு வெள்ளம், பனங்கற்கண்டு, அது வந்து அதோட பலன்கள் வந்து இப்போ ரத்த உற்பத்தி பண்ணும், ரத்த சுத்தப்படுத்தும், வாய்ப்புன்னு ஊற்றுப்புண்ணு ஆட்டக்கூடியது, சளி இருமல் கேட்கும், எல்லாத்துக்கும் ஒரு நாட்டு மருந்து மாதிரியா அது வந்து எப்படி சொல்கிறது, நாட்டு மருந்துக்கு மேலே. அடுத்து தேங்காய் பால் இருக்கு. தேங்காய் பால் வந்து உங்களுக்கு வாய்ப்புன்னு வகுத்துப்போம், இருதய நோக்கி கேட்கணும். இன்னைக்கு வந்து தேங்காய் பால் மட்டும்தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பருத்தி பாலும் இருக்கும். பருத்தி ஏன் போடுறது இல்லைன்னா, கொஞ்சம் இந்த சம்மர் டைம் வந்துச்சுன்னா பருத்தி போட மாட்டார், ஆனால் மழை காலத்தில் கம்பல்சரி பருத்தி பால் இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு தேங்காய் பால் மட்டும் டேஸ்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் டைம் வர சொல்ல நான் பருத்தி பாலும் டேஸ்ட் பண்ணி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரணும்னா எந்த டைமுக்கு வரலாம்னா சாப்பிட்றதுக்கு? காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 5 மணி வர இருக்கும். நிறைய அந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமியா, ஜவ்வரிசி, அதுக்கடுத்தது ஏதோ ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹாட்டான ஃபீலிங்கில் இன்னும் பருத்தி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம், நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இன்னும் வந்து பருத்தி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சுக்கு, மிளகு, திப்பிலாம் அதில் நல்லாவே தெரியும் பருத்தியில். தேங்காய் பால் வந்து வாய்ப்புண், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆத்தம். ஓகேங்களா? ஸோ சூப்பராக இருக்குது டிஷ்ஷு, ரொம்ப பக்கா. அண்ணன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மதுரை மாவட்ட தாவணி ஜிகிரு தண்டாவும் ஆரம்பிச்சிருக்காரு, ஜூஸ் ஷாப்பும். ஸோ அதுவும் அவருது தான், இதுவும் அவருது தான். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒன்லி நாட்டு சக்கரை, வெல்லம் இது மட்டும்தான் சேர்க்குறாங்க. இதை செய்யறது வந்து நேரத்தே வந்து அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் செய்யறது. ஒரு நாள் வேணால் 4 ஹவர் கிட்ட ஆகும் இதை செய்யறதுக்கு. ஒரு நாள் நான் செய்யறதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் மதுரை, சென்னையில் மதுரையோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டை உங்கள்கிட்ட காமிச்சதில் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என் கூடவே சேர்ந்து நீங்கள் எல்லா பிளேஸஸ்க்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வ்ளாக். டாப்பிவுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது எல்லாத்துலேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே, பாய்.